துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி தோஸ்ர நமஸ்காரமும் உண்டாக கடவது நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி தோஸ்ர நமஸ்காரமும் உண்டாக கடவது ஆறுதலின் தேவன், அடைக்கல தேவன், அன்பின் தேவன் நமத்தில் இருக்கின்றார். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று ஆறுதல் தரும் தேவன் நமத்தில் இருக்கின்றார். உலக பாரங்கள், வாழ்க்கை பாரங்கள், கவலைகள், பிரச்சனைகள் எதுவானாலும் லாக்டவுன் என்ற பேரிலே கொரோனா தொற்றுநோயின் காரணமாக பல நிலைகளிலே வருத்தத்தோடு கவலைகளோடு வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் கலங்காதே, காக்கும் தேவன் நான் உண்டு என ஆறுதல் படுத்துகிறவர் இதோ நம்மோடு இருக்கிறார். நேற்று தினம் இறை இறக்க ஆண்டவரிடம் கடவுள் இரக்கமுள்ளவர் என்ற சிந்தனையிலே சிந்தித்து தியானித்தோம். இதோ இந்த நாளிலே அகில உலக மக்களுக்காக கொரோனா தொற்று நோயிலிருந்து அகில உலகமே விடுதலை பெற நற்கரணை ஆண்டவர் தாமே ஆறுதலாக இருக்க இதோ நாம் நற்கரணை ஆண்டவருடைய முன்னிலே வஞ்சியோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உலகமே கொள்ள முடியாதவர் அப்பத்தின் வடிவில் நம்மோடு உறவாட நம் கண்ணீரை துடைக்க நாம் பல பக்கமாயிருக்கின்றார். நாம் அவர் பக்கமாயிருக்கிறோம். அவர் நம் பக்கமாய் சாய்ந்து நம் கூக்குரலை கேட்டார். எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்தவர் என் முகத்தின் கண்ணீரையும் துடைக்கின்றார். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்க பயமேன் என்றவர் நம் அருகில் இருக்கிறார். நான் ஆண்டவரையே நம்புவேன், அவருடைய புகழ் எப்போதும் நாவில் உதிக்கும் என்று சொல்லி அவரை மனதார நாம் போற்றுவோம். அன்பின் தேவ நற்கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே என்ற இந்த பாடலை நாம் பாடுகிற பொழுது நாம் இருக்கிற இடத்திலே தாழ்ந்து பணிந்து நற்கரணை ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செலுத்த இருக்கின்றோம். நம்முடைய பங்கின் பாடல் புத்தகத்திலே இறைவனின் கலந்திட அந்த புத்தகத்திலே பாடல் எண் 390 பாடலின் 390 எடுத்து
நாங்கள் பாட பாட நீங்களும் பக்தி பரவசத்தோடு நற்கரணை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தி இந்த பாடலை நாம் பாடி ஜெபிப்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள், அவரே ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்று. அவரை போற்றுவோம். இந்த பவுலடிகளார் குறிந்திருக்கிறதே திரும் இரண்டாம் திருமுகம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். கடவுள்
எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். நாங்களே கடலிடமிருந்து ஆறுதல் பெற்றுள்ளதால் பல்வேறு இன்னல்களில் உள்ளலும் மற்ற மக்களுக்கும் ஆறுதல் அளிக்க எங்களால் முடிகிறது. புனித பவுலடிகளார் குருந்திருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் ஒன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். திருப்பாடல் 94:19 என் மனதில் கவலைகள் பெருகும்போது என் உள்ளத்தை உமது ஆறுதல் மகிழ்விக்கின்றது. உம் வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கிறது, ஏனில் அது எனக்கு வாழ்வளிக்கிறது. திருப்பாடல் 119:50 என வாசிக்கின்றோம். அவன் சென்ற பாதைகளை கண்டேன், ஆயினும் அவனை குணமாக்குவேன். அவனை நடத்தி சென்று அவனுக்கு மீண்டும் ஆறுதல் அளிப்பேன். இசையா புத்தகம் 57:18 வசனத்தில் என வாசிக்கின்றோம். இன்று இவ்வாறு நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவரே ஒருவாய்ப்பட போற்றி புகழ்வீர்கள். ரோமருக்கு எழுதிய திருமுகம் 15:6 வசனத்திலே வாசிக்கின்றோம். மாறா தன்மையுடையவை பொறுத்தவரையில் கடவுள் உரைத்தது பொய்யாக இருக்க முடியாது. அடைக்கலம் தேடும் நாம் நம் கண் முன் எது நோக்கியுள்ளதை விடாமல் பற்றிக் கொள்வதற்கு தளரா ஊக்கம் கொண்டிருக்க வேண்டும். எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் 6:18 வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். அப்படியானால் நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவராய் திகழ்ந்து ஒரு மனத்தவராயிருந்து என் மகிழ்ச்சி நிறைவாக்குங்கள். புனித பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2:2 வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஆறுதலின் தேவன் இதோ நம் முன் இருக்கிறார். கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் கொத்து கொத்தாய் மடிகிற இந்த சூழ்நிலையிலே நற்கரணை ஆண்டவர் முன் பங்கு சமூகமாக இணைந்து இந்த யூடியூப் சேனல்லே பயன்படுகிற ஒவ்வொருவருமாக இணைந்து வாஞ்சியோடு நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். அக்கறை உள்ள தேவன், நாம் வாழ தன்னையே தாரை வார்த்து கொடுத்த தேவன் இதோ நம் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். ஆண்டவரை வச்சு நோக்குவோம், சொல்லுவோம், ஆண்டவரோடு பேசுவோம், ஆண்டவரோடு உரையாடுவோம். இந்த தேவனின்றி நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. ஒரு அணு கூட அசையாது, ஒரு சின்ன விஷயம் கூட நடக்காது. இவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. எல்லாமே முடியும், எல்லாமே கூடும். இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்ம காதலாக இருக்கட்டும், நம்ம கூட வரட்டும், நம்ம கூட இருக்கட்டும். அது எப்படிப்பட்ட ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்வோம். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் நன்றி இயேசுவே. சொல்லுவோம், நன்றி இயேசுவே. திருப்பாடல் 119:52 ஆண்டவரே முற்காலத்தில் நீர் அளித்த நீதி தீர்ப்புகளை நான் நினைவு கூறுகின்றேன், அவற்றில் நான் ஆறுதல் அடைகிறேன். கிண்ணுலுற்ற நேரத்திலும் இக்கட்டான நேரத்திலும் உம் நீதி தீர்ப்புகளில் சரியானவைகளை என்னை செய்ய வைத்திருக்கிறேன். ஆண்டவரே ஏறக்குரிய 184 நாட்களில்
ஆண்டவரே, ஏறக்குறைய 184 நாடுகளில் கொரோனா தொற்று நோய் பரவி இந்த மக்கள் இன்னலுக்குள்ளாக இருக்கிற வேளையிலே இந்த தொற்று நோயினால் நாடுகள் பாதிப்புக்குள்ளாகி மக்கள் மடிந்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இந்த தொற்று நோய் மேலும் பரவாமல் மனித குலம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிற இந்த வேளையிலே கடந்த நாட்களிலே எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணும் கருத்துமாக நீர் வழிநடத்தி கொண்டே இருக்கிறீர். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எங்களை நீர் பராமரித்து வழி நடத்துகிற அந்த கிருபைக்காக சேர்ந்து சொல்வோம் நன்றி இயேசுவே. சொல்வோம் நன்றி இயேசுவே. இசையா புத்தகம் 40:1 ஆறுதல் கூறுங்கள் என் மக்களுக்கு, கனிமொழி கூறுங்கள் என்கிறார் நம் கடவுள். ஆறுதல் தரும் கடவுள் நம்மோடு இருக்கிறார். இன்று வரை இந்த வினாடி வரை நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய திரு அவையை, நம்முடைய நாட்டை, நம்முடைய மாநிலத்தை, நாம் வாழ்கிற நம்முடைய இந்த பகுதியை, நம்முடைய பங்கை, நம்முடைய குடும்பத்தை, நம் ஊருடைய தனிப்பட்ட வாழ்வை பாதுகாத்து பராமரித்து வருகிற கடவுளுக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்வோம். நன்றி இயேசுவே. இசையா புத்தகம் 49:13 வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே களி கூறுங்கள், மலைகளே அக்களித்து ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். நின்றபோது எல்லாவிதமான நெருக்கடியிலிருந்தும் என்னை விடுவித்த தேவன். இந்த கொரோனா சமூக பரவல் ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்காக பல்வேறுபட்ட கட்டுப்பாடுகளை வகைத்து இந்த இக்கட்டான வேளையிலே நமக்காக உதவி செய்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி சொல்வோம். அரசு சார்ந்த அதிகாரிகள், நாம் இந்த நாட்களிலே நமக்கு தேவையான அத்தியாவசிய அந்த பொருட்களை நமக்கு விநியோகம் செய்கின்ற ஒவ்வொருவரை நினைத்து அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் நற்கருணை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக்கொடுத்து நன்றி சொல்லாமா? சொல்லுவோம் நன்றி இயேசுவே. சொல்லுவோம் நன்றி இயேசுவே. இசையா புத்தகம் 51:3 ஆண்டவர் சியோனை தேற்றுவார், பாழடைந்த அதன் பகுதிகள் அனைத்திற்கும் ஆறுதல் அளிப்பார். ஆண்டவரே எல்லா துன்பங்களிலிருந்தும் தேற்றுபவர். கொரோனாவால் பாதிக்கப்பட்டு தொடர் கண்காணிப்புக்கு உட்படுத்து சிகிச்சை அளிக்கின்ற மருத்துவர்களுக்காக, செவிலிகளுக்காக, மருத்துவ துறை சார்ந்த ஒவ்வொருவருக்காகவும் இந்த நேரத்தில் நாம் நன்றி சொல்வோம். இந்த கொரோனா தொற்று நோய்க்கு மருத்துவம் அளித்த எத்தனையோ மருத்துவர்கள், மருத்துவ ஊழியர்கள் கொரோனா தொற்று நோயினால் தங்களுடைய உயிரை பணயமாக கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக நன்றி சொல்வோம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம் நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே.
ஏசாயா புத்தகம் 57 அதிகாரம் 18 வசனத்திலே அவன் சென்ற பாதைகளை கண்டேன் ஆயினும் அவனை குணமாக்குவேன் அவனை நடத்தி சென்று மீண்டும் அவனுக்கு ஆறுதல் அளிப்பேன் நம்முடைய பாதைகளை செம்மைப்படுத்தி நேரிய வழியில் நடத்துகிற தேவன் இதோ இருக்கிறார் இந்த நேரத்திலே கொரோனா தொற்று நோயினால் வெளிநாடுகளிலிருந்து நாம் வந்த பொழுது சோதனை செய்து தனிமைப்படுத்தப்பட்ட பொழுது பல்வேறு கவலைகளுக்கு மத்தியிலே நாட்டுக்காக நம்முடைய குடும்பத்திற்காக தனிமையை அனுபவித்து அந்த நேரத்திலே ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தியிருக்கிறார் அந்த தருணங்களே ஆறுதலாக தீர்தலாக இருந்து வழிநடத்தியிருக்கிறார் ஒவ்வொரு சின்ன காரியத்தையும் ஆண்டவர் அபரிமிதமாக நமக்கு கொடுத்து வழிநடத்தியிருக்கிறார் ஏன் இந்த சூழ்நிலையில் கூட நம்மில் பல இடங்களிலே வெளி இடங்களிலே வெளி மாநிலங்களிலே நமக்கு முன்பின் தெரியாத இடங்களிலே கூட நாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கலாம் தன்மையிலே கூட இருக்கலாம் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார் அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லலாமா சேர்ந்து சொல்லுவோம் நன்றி இயேசுவே சொல்லுவோம் நன்றி இயேசுவே இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி சேர்ந்து பாடுவோம் இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி இங்கே 2-3 பேர் என்னுடைய பேரிலே குழுமி ஜெபிக்கிறார்களோ அவருடைய மத்தியிலே நான் வாசம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரிடம் கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டமான சூழ்நிலையிலே இருக்கக்கூடியவர்களுக்காக தனிமைப்படுத்தப்பட்டிருப்பவர்களுக்காக மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்களுக்காக லாக்டவுன் என்ற பேரிலே முடங்கி போய் கிடக்கிற நமக்காக நம்முடைய குடும்பத்தினருக்காக நமக்கு உதவி செய்கிற அரசு அதிகாரிகள் மருத்துவ குழுவினர்கள் கடை நிலைநிலை நமக்கு அத்தனை தேவைகளையும் நிறைவே செய்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிற நேரம் இந்த நேரம் கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் விரைவிலே குணமாக ஜெபிப்போம் எருசலேமே வீறுகள் இப்பேரை கொடுத்தவரே உனக்கு ஆறுதல் வழங்குவார் பாரு புத்தகம் 4:30 வசனத்தை நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவரே நீர் எங்கள் தந்தை நாங்கள் உம் பிள்ளைகள் ஆகவே இந்த சூழ்நிலையில் எங்களை கைவிட மாட்டீர் எங்களுக்கு தெரியும் இதுவும் இந்த நேரத்திலே வல்லமையாய் ஜெபிக்கிறோம் அன்பாண்டவரே இந்த கொரோனா தொற்று நோயினால் இந்த கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய இரக்கத்தால் விரைவிலே குணமாகட்டும் உம்முடைய அதிசய அற்புதம் உம்முடைய வல்லமை உம்முடைய அபிஷேகம் அவர்கள் மேல் இறங்கட்டும் இவர் ஒவ்வொருவருக்கும் சுகம் கொடுத்து நீரே இந்த நாட்களில் ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம் நாம் சொல்ல வேண்டிய பதில் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் சொல்லுவோம் இறைவா உம்மை மன்றாடுகிறோம்
தொடர்ந்து நாம் சொல்லுவோம், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சொல்லுவோம், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மத்தேயின் செய்தி 5:4 துயருவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். ஆமாண்டவரே துயருற்று இந்த கொரோனா தொற்று நோயினால் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பவர்கள் வீடுகளிலே கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டு வீட்டிலே முடுக்கிவிடப்பட்டிருக்கிறவர்கள் பல கேள்விக்குறிகளோடு, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி, ஏன் என்னுடைய குடும்பத்தில் இப்படி ஒரு வியாதியா, இப்படி ஒரு நோயா என்று கலங்கி போய் குழம்பி போய் ஒரு தெளிவில்லாம தங்களுடைய அந்த விசுவாச வாழ்வியை கேள்விக்குட்படுத்தியிருக்கிற ஒவ்வொருவருக்காக வல்லமையோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே துயரிட்டிருக்கிற அந்த பிள்ளைகளை பார். நீ சொல்லியிருக்கிறீர், துயிரிடுவோர் பேறு பெற்றோர். ஆமாண்டவரே நான் துயரிட்டிருக்கிறேன், ஏனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். அந்த ஆறுதலை தாங்க ஆண்டவரே. எங்கள் எல்லா துன்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள், வேதனைகள் அனைத்திலிருந்து விடுவித்து, குறிப்பாக இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து எங்களை விடுவித்து, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்த இதோ ஜெபிக்கிறோம். நாம் நம்முடைய பதில், இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சொல்லுவோம், இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாம் தொடர்ந்து சொல்ல வேண்டிய பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மறுபடியும் சொல்லுவோம், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சாலமோன் ஞானம் 8:9 என்னோடு கூடி வாழும் பொருட்டு ஞானத்தை தேர்ந்தெடுக்க முடிவு செய்தேன், ஏனில் நன்மை செய்யாது என்னை ஆற்றுப்படுத்தும் என்றும் கவலைகளிலும் துயரத்திலும் எனக்கு ஆறுதல் தரும் என்று அறிவேன். அன்பாண்டவரே, இதோ இந்த நாளிலே லாக்டவுன் என்ற பெயரிலே வருமானமின்றி வாழ வழி தெரியாது திகைத்து நிற்கும் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். போதிய வருமானம் இல்லாத சூழலிலே எத்தனையோ பேர் மன நோயாளிகளாக மாறிவிடும் சூழல் ஏற்பட்டிருக்கிற அந்த வேளையிலே நீதான் இவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும் இறை நம்பிக்கை இவர்களில் வளரும் ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய பொருளாதார மந்தர சூழ்நிலை வரும் நாட்களில் இருக்கும் என்று துணிவேல் சொல்லுகிற வேளையிலே அப்படி ஒரு சூழல் வராமல் தடுக்கப்படவும் சிறு வியாபாரிகள், நடுத்தர வர்க்கத்தினர் வாழ்வாதாரம் பெறவும், இதோ இந்த பொருளாதார மந்தநிலை காரணமாக, இந்த லாக்டவுன் காரணமாக, வருமானம் இல்லாமையின் காரணமாக திருடர்கள் பெருகாமல் இருக்கவும், ஆண்டவரே இந்த சமூகத்தை நீதாமே பாதுகாக்கவும் இதோ வல்லமையாய் ஜெபிக்கிறோம். நம்முடைய பதில், இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சொல்லுவோம், இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் என்று சொல்லுவோம். இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாம் சொல்ல வேண்டிய மறுபடியும் பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சொல்லுவோம், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக நம் முன்னே இருக்கிற நற்கரணை ஆண்டவரிடம் உருக்கமாக எடுத்துரைப்போம். இந்த தேவனால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. நம் ஒரு சிறப்பான கருத்துக்காக நற்கரணை ஆண்டவருடைய முன்னிலை இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த நேரம் நாம் சேர்ந்து ஜெபிப்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிப்போம், நம்முடைய பங்குக்காக ஜெபிப்போம், நம்முடைய மாநிலத்துக்காக ஜெபிப்போம், நம்முடைய நாட்டுக்காக ஜெபிப்போம், அகில உலகத்திற்காக ஜெபிப்போம். ஆண்டவர் வல்லமையாய் தொடட்டும், இந்த நிலை மாறட்டும், ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் என் பேரால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னவர் இதோ இருக்கிறார். அஞ்சாத, கலங்காத, பயப்படாத, வருத்தப்படாத, சோர்ந்து போகாத, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை மீட்கிற தெய்வம் நான். சொல்லுங்க, நம்பிக்கையோடு சொல்லுங்க.
தனிமையில் சொல்லுங்க, எத்தனை பேர் ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு நாம் ஜெபிப்போம் என்று சொல்லியிருப்போம், அவங்க எல்லாருக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் வல்லமையாய் ஆசீர்வதிக்கட்டும். எங்கள் அன்பு ஆண்டவரே, இதோ எங்களுக்கு நீ தந்திருக்கிற இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது இந்த நேரத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, உலகின் மூளை முடுக்கிலிருந்து இந்த நேரத்தை எங்களுடன் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஜெபிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் கூட அவர்களால் இந்த சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்க முடியல, அவங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அன்று எல்லாரையும் ஆசீர்வதியும். குறிப்பா இந்த கொரோனா தொற்று நோய் இந்த உலகத்தை விட்டு நீங்களும் மக்கள் சந்தோஷமா அமைதியான ஒரு சூழ்நிலை தங்களுடைய ஒவ்வொரு நாள் கூடிய அந்த கடமைகளை செய்யக்கூடிய ஒரு சாதாரண நிலையை ஏற்படுத்தி தாங்க ஆண்டவரே. இந்த மன்னாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமீன். அகில உலகத்தை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவ நிலையை நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய முன்னிலையிலே அமர்ந்திருக்க நாம் அருகதையற்றவர்கள் என்பதை உணர்ந்து நம்முடைய கடவுள் நம்மை மன்னிக்கிற கடவுள், நம்மை அன்பு செய்கிற கடவுள், தம்முடைய கரங்களிலே தாங்குகிற கடவுள், நாம் துன்பப்படுகிற பொழுது நம்முடைய நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய தூண்மையில் சுமந்து செல்கிற கடவுள் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பக்தி பரவசத்தோடு நாம் பாடுவோம். நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி இந்த பாடல் வரிகளை ஜெப வரிகளாக மாற்றி பக்தியோடு ஜெபிக்கலாமா? பேரானந்தம் உம்
திருவாழ்வென கருளும் இறைவா இறைவா உம் திருவாழ்வென கருளும் உம் திருநிழலில் நான் குடிகொள்ள என்றும் என்னுடன் இருப்பார் என்னுடன் நீ பேசு என் இதயம் கூறுவதை கேளு நான் ஒரு பாவி ஆறுதல் கூறு நாள் முழுதும் என்னை வழி நடத்து இணையடி பணிந்து தலை வணங்கிடுமே இயேசுவின் பெயருக்கு மூவுலகனைத்தும் இணையடி பணிந்து தலை வணங்கிடுமே இயேசுவே உன் பெயர் வாழ்க 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 இதயத்தின் வேந்தன் என்னை தள்ளிவிடாதேயும் இயேசுவே என்னுடன் நீ பேசு என் இதயம் கூறுவதை கேளு நான் ஒரு பாவி கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை பெற நற்கரணை ஆண்டவருடைய முன்னிலையிலே இந்த விடுதலை ஜெப மாலையை ஒருமித்த கருத்தோடு ஜெபிப்போம். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பூந்தி பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறியப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இருந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்திரளி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூயாவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவை ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமேன். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்: நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு.
இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகின்றார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை பாதுகாத்து கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இந்த 10 மணியில் நம்முடைய பாப்பரசர் கர்தினால்கள் குருக்கள் கன்னியர்கள் கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டி சிறப்பாக இந்த 10 மணியிலே ஜெபிப்போம். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நம்முடைய பதில், நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. சொல்லுவோம், நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும்.
இயேசுவே, உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே, எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே, எங்களை காப்பாற்றும். இயேசுவே, உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே, எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே, எங்களை காப்பாற்றும். இயேசுவே, உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே, எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே, எங்களை காப்பாற்றும். இயேசுவே, உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே, எங்கள் வேண்டுதல்களை கேட்டருளும். இயேசுவே, எங்களை காப்பாற்றும். இயேசுவே, உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ பரிசுத்த ஆவியே, உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படவும், நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகம் பெறவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவர் மேலும் கொடுங்காற்றாய் வீசி மனித குலம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கின்றோம். ஆமே. இந்த 10 மணியில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் ஒவ்வொருவரும் இறைவனுடைய இரக்கத்தால் விரைவிலே குணமடைய உருக்கமாக ஜெபிப்போம். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நம்முடைய பதில், நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. சொல்லுவோம், நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே, எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே, எங்களை காப்பாற்றும். இயேசுவே, உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே, எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே, எங்களை காப்பாற்றும். இயேசுவே, உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே, எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே, எங்களை காப்பாற்றும். இயேசுவே, உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே, எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே, எங்களை காப்பாற்றும். இயேசுவே, உலக மக்களை
கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ பரிசுத்த ஆவியே, உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படவும், நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகம் பெறவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவர் மேலும் கொடுங்காற்றாய் வீசி மனிதகுலம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கின்றோம். ஆமென். இந்த 10 மணியில் மக்கள் எந்த மனித சக்தியாலும் இத்தொற்றை கட்டுப்படுத்த இயலாத சூழலில் தங்கள் பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பி கிறிஸ்துவை நோக்கி பார்த்து சுகம் பெற வேண்டுமென இந்த 10 மணியிலே உருக்கமாக ஜெபிப்போம். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நம்முடைய பதில், நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. சொல்லுவோம், நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ பரிசுத்த ஆவியே, உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படவும், நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகம் பெறவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவர் மேலும் கொடுங்காற்றாய் வீசி மனிதகுலம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கின்றோம். ஆமே. ஜெபிப்புமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்களும் உலகில் உள்ள அனைத்து மக்கள் செய்த பாவங்களுக்காகவும், நாங்கள் செய்த பாவங்களுக்காகவும் உம்மிடம் மன்னிப்பை மன்றாடுகின்றோம். உம்முடைய ஆற்றல், பாதுகாப்பு, குணப்படுத்துதல் வல்லமையாய் வெளிப்படவும், உமது புதுமைகளையும் அற்புதங்களையும் இந்த விடுதலை ஜெபமாலை மூலமாக என்னையும் என் குடும்பத்தையும் என் பங்கு மக்களையும் இந்த நேரத்திலே இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உலக மக்களையும் உயிருள்ள சாட்சிகளாக மாற செய்தருளும். ஆமேன். அல்லேலூயா. ஓசன்னா. மாரநாதா. அனைவரும்
முழந்தால் படியிட்டு ஆண்டருடைய இறுதி ஆசிரை பக்தியோடு பெற்றுக்கொள்வோம். மாண்பீர் கீதத்தை பாடுவோம். நினைவை எங்களுக்கு விட்டு சென்றிருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய் துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. தலை தாழ்த்தி ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம்.